ஹலோ, நான் ரோஹித், உங்க ஹோம் எக்ஸ்பர்ட் அட்வைசர் லூமினஸ்ல இருந்து. இப்பெல்லாம் மின்விசிறிகள் ஸ்டைலிஷ்ங்க, அப்புறம் அதுல லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் பயன்படுத்தப்படுது. சீலிங் ஃபேனை வாங்கணும்னா முதல்ல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு எந்த சைஸ் ஃபேன் வாங்கணுங்கிறது. சீலிங் ஃபேனோட ஸ்டாண்டர்ட் சைசஸ் என்ன, உங்க அறையோட சைஸ் என்னங்கிறது ரொம்ப அவசியம். நீங்க பால்கனி அல்லது வராண்டால இன்ஸ்டால் பண்ண விரும்பினா அதுக்கான சைஸ் என்ன, சீலிங் ஹைட் என்ன, அப்புறம் எங்க நீங்க ஃபேனுக்கான ஹூக்கை பொருத்த விரும்புறீங்களோ அதுக்கு பக்கத்துல சுவர் அல்லது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். வாங்க, உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட சில அவசியமான விவரங்களை தர்றோம். ஃபேனோட சைஸ் அதோட ஸ்வீப்பால அறியப்படுது. ஸ்வீப், அதாவது எப்ப ஃபேன் சுத்துதோ அப்ப அது சுத்தி வந்து உருவாக்கக்கூடிய சர்க்கிள் இருக்கே, அதை ஸ்வீப்னு சொல்றோம். சீலிங் ஃபேன்ஸ் நிறைய ஸ்வீப் சைஸ்ல கிடைக்குது. 600 mm, அதாவது 24 inch, 900 mm, அதாவது 36 inch, 1050 mm, அதாவது 42 inch, 1200 mm, அதாவது 48 inch, 1300 mm, அதாவது 52 inch, 1400 mm, அதாவது 56 inch, 1200 mm, அதாவது 48 inch ஸ்டாண்டர்ட் சைஸா கருதப்படுது. இப்ப நீங்க அறையோட சைஸை பாருங்க, நீளம் அகலத்தை பெருக்குங்க, அப்புறம் அறை எத்தனை சதுர அடி இருக்குன்னு பாருங்க. வாங்க, இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரூம் சைஸஸ்க்கு ஏற்றபடி சரியான ஃபேன் சைஸ் அல்லது ஸ்வீப் தேர்ந்தெடுக்கிறதுல உதவி செய்யலாம். 50 சதுர அடிக்கு குறைவான சின்ன பாத்ரூம், யூட்டிலிட்டி ரூம், வாக்கிங் கேபினெட்ஸ், குறுகலான நீண்ட பால்கனி, சின்ன பூஜை அறை, குறுகலான நீண்ட கிச்சனில் 24 inch அல்லது 36 inch ஸ்வீப் பொருத்தப்படுது. 50 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 75 ஸ்கொயர் ஃபீட் பாத்ரூம்ஸ், கிச்சன்ஸ், ஸ்டடி ரூம்ஸ், சிங்கிள் பெட்ரூம்ஸ், ஆஃபீஸ் ரூம்ஸ், அகண்ட பால்கனிஸ், அப்புறம் ரெகுலர் பூஜை அறைகளில் 42 லிருந்து 48 inch ஸ்வீப் கொண்ட ஃபேன் பொருத்தப்படுது. டிபெண்டிங் அப்பான் லென்த் அண்ட் பிரெத், 75 லிருந்து 175 ஸ்கொயர் ஃபீட் பெட்ரூம், டைனிங் ரூம், லிவிங் ரூம், ஸ்டூடியோஸில் 48 inch ஸ்வீப் கொண்ட ஃபேன் பொருத்தப்படுது. 175 லிருந்து 300 ஸ்கொயர் ஃபீட்ல 56 inch ஃபேன் மாற்றோம். அப்புறம் ரூம் 12x20 ஃபீட் அப்படின்னா 48 inch இருக்கிற ரெண்டு ஃபேன்ஸ் பொருத்துங்க. அரை நீண்டுதா இருந்தா அப்புறம் அதோட விகிதம் 1 அல்லது 1.5 10x25 ஃபீட் இருந்தா ரெண்டு ஃபேன் தேவை இருக்கும். சேம் கண்டிஷன் எல் ஷேப் டிராயிங் கம் டைனிங் ரூம்லயே இருக்கும். வராண்டா அல்லது பால்கனினா ஒரு சைஸ் பெரிய ஃபேன் மாட்டுங்க, ஆனா ஏரியாவோட அகலம் 8 அல்லது 10 அடியை விட அதிகமா இருக்கணும். பால்கனி அகலமா இல்லைன்னா 24 அல்லது 36 inch ஃபேன் பொருத்துங்க. உங்க ரூமோட சீலிங் ஹைட் 12 ஃபீட்டை விட அதிகம்னா ஒரு சைஸ் பெரிய ஃபேனை பொருத்தணும். டவுன் ராடோட லென்த் சீலிங்கோட ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் ஃபேன் அப்புறம் ஃப்ளோரில் குறைஞ்சது 7 அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்புறம் ஐடியல் ஏர் டிஸ்பர்சலுக்காக 7.5 ஃபீட் வேணும். உங்கள் ரூமில் சீலிங்கோட உயரம் ஸ்டாண்டர்ட் 9.5 ஃபீட்லேருந்து 10 ஃபீட்னா ஸ்டாண்டர்ட் டவுன் ராட் யூஸ் பண்ணுங்க. அது ஹை சீலிங் ரூம்னா பிளேட்ஸ் ஃப்ளோர்லேருந்து 8.5 ஃபீட் வரைக்கும் மேலே வைக்கலாம். ஒருவேளை ஃபால் சீலிங் இருந்தால் அப்புறம் சீலிங்கோட ஹைட் குறவா இருந்தா சின்ன டவுன் ராட் பொருத்தணும். கவனிங்க, ப்ராப்பர் ஏர் ஃப்ளோக்காக மினிமம் 9 லிருந்து 10 இன்ச்சுக்கு ஏர் ஸ்பேஸ் சீலிங் அப்புறம் பிளேட்ஸ்க்கு இடையில கண்டிப்பா இருக்கணும். இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பிளேடு எண்டில் இருந்து எந்த ஒரு சுவர் அல்லது பார்ட்டிஷன் குறைஞ்சபட்சம் 30 இன்ச் தூரத்துல இருக்கணும். நீங்க இந்த விஷயங்களை நினைவுல வச்சுக்கிட்டா உங்க சீலிங் ஃபேன் ரொம்ப நல்லபடியா காத்து தரும், அப்புறம் உங்க வீடும் சந்தோஷமான வீடா மாறிடும். மேலும் அதிக விவரங்களுக்கு luminousindia.com விசிட் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க 1-860-500-3939. மறந்துடாதீங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் இது மாதிரியான வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. ஸ்டே டியூன்.